சென்னை வேளச்சேரி பாரதி நகர் பரணி தெருவைச் சேர்ந்தவர் தன்ஷிகா. பிரபல ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த தன்ஷிகா வெளிநாடு சென்று வேலை பார்க்கலாம் என எண்ணி தனது நண்பர் மூலம் கோயம்பேட்டில் உள்ள அசிஸ்ட் கேரியர் ஜெனரேட்டிங் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்தை நேரில் சென்று அணுகியுள்ளார். அங்கிருந்த கிளீனா கிரியேட்டர் மற்றும் அவரது தாய் அனிதா கிரியேட்டர் ஆகியோர் தன்ஷிகாவிடம் நல்ல விதமாக பேசி போர்ச்சுகல் நாட்டிற்கு கூடுதல் சம்பளத்துக்கு வேலைக்கு அனுப்புவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதற்காக கடந்த 2020 ஜூன் மாதம் 25 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கித் தராமல் கொரோனாவை காரணம் காட்டி இழுத்தடித்து வந்தனர். போலீசில் புகார் அளிக்கப் போவதாக தன்ஷிகா நெருக்கடி கொடுத்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக 11 லட்சம் ரூபாய் வரை திரும்ப கொடுத்துள்ளனர். ஒரு கட்டத்தில் தாயும் மகளும் தங்கள் செல்போன் எண்ணை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அலுவலகத்தையும் மூடிவிட்டு தலைமறைவாகிவிட்டனர். இது தொடர்பாக தன்ஷிகா அடையாறு துணை ஆணையர் மகேந்திரனிடம் புகார் அளித்தார். இதையடுத்து தாய் மகள் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவானவர்கள் குறித்து தகவல் அளிக்க லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த கிளீனா அமெரிக்காவிற்கு தப்பிச் செல்லும் திட்டத்துடன் சென்னை விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார். கிளீனாவை வழி அனுப்ப தாய் அனிதாவும் உடன் சென்றிருந்தார். குடியுரிமை சரிபார்ப்பு அதிகாரிகள் தாய் மகள் இருவரையும் பிடித்து வைத்து வேளச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் தாய் மகள் இருவரும் தன்ஷிகா மட்டுமல்லாமல் பல ஐடி ஊழியர்களிடம் கோடிக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இருவரையும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இவர்களிடம் ஏமாந்தவர்கள் புகார் அளிக்கலாம் என்று போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். கூடுதல் சம்பளம் கிடைக்கும் என்று இருப்பதை விட்டு பறக்க ஆசைப்பட்டால் இதுபோன்ற கேடிகளிடம் சிக்கி பணத்தை பறிகொடுக்க வேண்டிய விபரீதம் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி. பாலிமர் செய்திகளுக்காக ECR செய்தியாளர் அஸ்மத்.